ஹாய் எவ்ரி ஒன். ஐபிபிஎஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா பிஓஎஸ்ஓ ரெண்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிஓ எக்ஸாமை பற்றி பார்க்கலாம். ஸோ பிஓனா என்ன மாதிரி போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க்கில் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேடு தான் வந்து பிஓன்னு சொல்லுவோம். இந்த பிஓட வேகன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3049 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிஓ எக்ஸாமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், ஸோ இதுக்கு என்ன ஏஜ் லிமிட் கேட்குறாங்க, ஸோ இதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், சிலபஸ் என்ன, எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எஸ்ஓ வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பிஓ எக்ஸாம் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பிஓ எக்ஸாம் பார்த்துடலாம். பிஓவில் பார்த்தீங்கன்னா 3049 வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த 3049 வேகன்சி எந்தெந்த பேங்க்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இது மாதிரி பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, டோட்டலாக ஒரு 11 பேங்க்லேருந்து இந்த வேகன்சி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இந்த 3049 வேகன்சிங்கிறது டென்டேட்டிவான வேகன்சி. சில பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா என்ஆர்னு போட்டிருப்பாங்க, என்ஆர்னா நான் ரிப்போர்ட்டடு, ஸோ இனி அவங்க சப்மிட் பண்ண கிடையாது. ஸோ அவங்க ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் உண்டு. கண்டிப்பாக 4500 வேகன்சி வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்குறோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வேகன்சியை கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ இப்போ இருந்தே எக்ஸாம் போகிறீங்க, நமக்கு தேவை ஒரே ஒரு போஸ்ட் மட்டும்தான். ஓகேங்களா. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு 2020லேருந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 21st August வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ 21 days தான் அப்ளிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறீங்க, தயவு செஞ்சு 21 first முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா லாஸ்ட் டேட்டெலாம் பார்த்தீங்கன்னா சர்வர் ப்ராப்ளம்லாம் இஷ்யூ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. அதே மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் தான். ஸோ செலானில் நீங்கள் ஃபில் பண்ணி பேங்க்கில் பே பண்ணுற மாதிரி இருக்காது, ஆன்லைன்லேயே பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆன்லைனில் தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ லாஸ்ட் டேட் 21 August 2023 தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ, ஸோ இந்த மூணு ப்ராசஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போ ஹால் டிக்கெட் வரும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் 2023 உங்களுக்கு ப்ரிலிமினரி ஹால் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான எக்ஸாமினேஷன் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி இது வந்து செப்டம்பர் அக்டோபர் 2023 வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் நீங்கள் முடித்தோடனே அதோட ரிசல்ட் வந்து அக்டோபர் மந்த் 2023 இதுக்கான ரிசல்ட்டும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்த ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ மெயின்ஸ் எக்ஸாமினேஷனோட உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஆர் நவம்பர் மந்த் வந்து நீங்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் மந்த்தே எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ரொம்ப ஷார்ட் டைம் தான் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கும் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கும். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்காமல் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு என்ன சிலபஸோ அதையும் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதோட ரிசல்ட் எப்போ விடுவாங்க, மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2023 வந்து இதோட மெயின்ஸ் எக்ஸாமோட ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2024 உங்களுக்கு இந்த இன்டர்வியூ கார்டுக்கான லெட்டர் வரும். ஓகேங்களா. ரெண்டாவது இன்டர்வியூ எப்போ கண்டக்ட் பண்ணாங்கன்னா அதே ஜனவரி 2024 இந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஃபைனலாக இதோட ரிசல்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 வந்து இதுக்கான ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிசல்ட் வந்து மார்ச் 31 அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஏப்ரல் 1 போது உங்களுக்கு ஃபைனல் அலாட்மெண்ட் வந்துடும். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் டேட். ஸோ எக்ஸாமுக்கு 20 days தான் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணாதீங்க, தயவு செஞ்சு இந்த 21 August 2023 அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஏஜ் குவாலிஃபிகேஷன். ஸோ ஏஜ் குவாலிஃபிகேஷன் யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மினிமம் 20 மேக்ஸிமம் 30. ஸோ இது வந்து ஓப்பன் கேட்டகரி. ஓப்பன் கேட்டகரிக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 20 லேருந்து 30 ஏஜ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த ஏஜ் வந்து கரெக்டாக தெரியலனா டேட் கொடுத்துருக்காங்க 2/8/1993 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருந்தால் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இது வந்து ஓப்பன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா. இதே வந்து பார்த்தீங்கன்னா சில கேட்டகரிக்கெலாம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் எப்போவுமே கொடுக்கறது உண்டு. ஸோ அந்தபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெட்யூல் காஸ்ட் எஸ்சி எஸ்டின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏஜ் வந்து 33 இல்லை 35 கூட இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஏன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்
தேர்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் சேர்த்துனா உங்களுக்கு 35 இருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசிஎம்பிசி ஓபிசின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஏஜ் வந்து 33 இருந்தாலும் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி டிஸ்டிவிடோ, ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் 10 இயர்ஸ் 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகும்போது அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் செக் பண்ணிகிட்டே அப்ளை பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியே காட்டிடும், ஓகேங்களா? ஸோ இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, ஒரு கிராஜுவேட்டாக இருந்த பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி முடிச்சிருக்கலாம், இல்லை பிஏ முடிச்சிருக்கலாம், இல்லை பிஇ முடிச்சிருக்கலாம், எம்பிபிஎஸ் கூட நீங்கள் படிச்சிருந்தால் ஒரு பேச்சுலர் டிகிரி. ஸோ அவங்க கேட்குற ஒரு பேச்சுலர் டிகிரி மட்டும் முடிச்சிருந்தீங்கனாவே இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை ப்ளஸ் டூவோ, ஸோ அவங்களாம் எலிஜிபிள் ஆக மாட்டாங்க. பேச்சுலர் டிகிரி முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள் ஆவாங்க. சில பேத்துக்கு ஒரு சில கன்ஃபியூஷன் இருக்கும், ஸோ நான் டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிகிரி பண்ணேன் நான் எலிஜிபிளா? கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள். ஸோ ஒரு பேச்சுலர் டிகிரி இருந்தாவே நீங்கள் எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஸோ ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தா இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ உங்களோட ஃபைனல் ரிசல்ட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 21 August 2023 உங்களுக்கு ஃபைனல் செமஸ்டர் ரிசல்ட் வந்திருந்தால் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் இல்லை சார் எனக்கு ரிசல்ட் வரல, ஃபிஃப்த்து செமஸ்டர் வரைக்கும் தான் இருக்குது அப்ளை பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. நீங்கள் ஃபைனல் செமஸ்டர் ரிசல்ட் வந்த கடைசியில் தான் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த 21 August 2023 உங்களுக்கு ஃபைனல் செமஸ்டர் ரிசல்ட் வந்திருந்தால் தாராளமாக நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ், ஸோ இந்த ஐபிபிஎஸ் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டியாக இருந்தால் உங்களுக்கு 175 ருபீஸ் மட்டும்தான், ஓகேங்களா? இல்லை ஷெட்யூல் காஸ்ட் இல்லை பிசி எம்பிசி ஓபிசி, ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 850, ஓகேங்களா? ஸோ ஓசி எல்லா கேட்டகரி உமன்ஸாக இருந்தாலும் நீங்கள் 850 நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும், ஓகேங்களா? ஸோ இது ஒரு டைம் நீங்கள் பார்த்துக்குங்க. எக்ஸாம் பேட்டர்ன், ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபிலிம்னரி மெயின்ஸு இன்டர்வியூ இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஃபிலிம்னரி எக்ஸாம், ஸோ இந்த ஃபிலிம்னரி எக்ஸாம் வந்து நீங்கள் குவாலிஃபைட் மாதிரி தான், ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஃபைனல் அலாட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின்ஸ் மார்க்கும் இன்டர்வியூ மார்க்கும் தான் எடுத்துக்குவாங்க. ஸோ ஃபிலிம்னரி வந்து நீங்கள் குவாலிஃபைட் பேப்பர் மாதிரி தான், ஓகேங்களா? ஸோ ஃபிலிம்னரியில் என்ன மாதிரி போர்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும், ஸோ ஆப்டிடியூடு இருக்கும், ரீசன் இருக்கும். இந்த மூணு சப்ஜெக்ட் மட்டும்தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபிலிம்னரி எக்ஸாமுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 questions கேட்பாங்க இங்கிலீஷில், 30 marks, ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடில் 35 questions கேட்பாங்க, 35 marks இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங், ரீசனிங்லேயும் பார்த்தீங்கன்னா 35 questions 35 marks எழுதுவீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 minutes டோட்டலாக வந்து 1 hour உங்களுக்கு இந்த எக்ஸாம் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கும், மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடு ரீசனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி அண்டு இங்கிலீஷில் இருக்கும். ஸோ இதே வந்து POSO மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபிபிஎஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஹிந்தி இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும். கிளர்க் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 13 languages சொல்லியிருக்காங்களே, ஸோ அந்த ரீஜனில் போகிற நம்ம தமிழ்லேயே கொஸ்டின் கேட்கும் கிளர்க் எக்ஸாம்க்குலாம். பட் இந்த பிஓ எக்ஸாம் எஸ்ஓ எக்ஸாம்க்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் மட்டும்தான் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். ஸோ இது வந்து ஃபிலிமினரி மார்க்ஸு, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 100 questions இருக்கும், 100 marks 1 hour, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங், கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட். கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்னா ஆஸ்யூஷுவல் ஆப்டிடியூடில் என்ன கொஷின்ஸ் வருமோ அதே தான் ரீசனிங்லேருந்து வர கொஷின் மாதிரி தான் இருக்கும். புதுசாக இருக்குது நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம், ஓகேங்களா? ரீசனிங் ஆப்டிடியூட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 questions கேட்பாங்க, 60 marks எழுதுவீங்க. கொஷின் வந்து ஆஸ்யூஷுவல் ஹிந்தி இங்கிலீஷில் இருக்கும், 60 minutes, ஸோ 1 hour வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ப்ளஸ் பேங்கிங் எக்கனாமிக்ஸ் அவேர்னஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 questions கேட்பாங்க, 40 marks, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் ஆஸ்யூஷுவல் ஹிந்தி இங்கிலீஷில் இருக்கும், 35 minutes உங்களுக்கு எக்ஸாம் இதுக்கானது தான் இருக்கும். அடுத்து வந்து இங்கிலீஷ், ஸோ இங்கிலீஷ்லேயும் பார்த்தீங்கன்னா 35 questions இருக்கும், 40 marks. ஸோ அது வந்து இங்கிலீஷ் வந்து 40 minutes உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 35 questions 60 marks கொடுக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து 45 minutes கொடுக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ 45 minutes கொடுக்குறாங்க. டோட்டலாக வந்து உங்களுக்கு கொஷின் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 155 questions வரும். ஸோ டோட்டலாக 200 marks நீங்கள் இது எழுதுகிற மாதிரி இருக்கும் 3 hours.
ஓகேங்களா. ஸோ இந்த 3 hours முடித்தோனையுமே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேருந்து லெட்டர் ரைட்டிங் எஸ்ஏ. ஸோ ஒரு 2 questions கேட்பாங்க, 25 marks 30 minutes உங்களுக்கு தருவாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுகிற மார்க் வந்து 225 marks நீங்கள் எழுதுவீங்க. இது மெயின்ஸ் எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ, ஸோ ஃபுல்லமரி மெயின்ஸு இன்டர்வியூ அடுத்தது. ஸோ இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் முடிஞ்சோடனே உங்களுக்கு இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் ஸோ நீங்கள் என்ன மார்க் எடுத்திருக்கீங்க, இன்டர்வியூவில் என்ன மார்க் எடுக்கிறீங்க, அதை பொறுத்து உங்கள் ஃபைனல் ரிசல்ட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்க்லேருந்து எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்னு போட்டிருக்காங்க, நாட் ரிப்போர்ட்டட். ஸோ வேக்கன்சி நான் சொன்ன மாதிரி தான் 3049 வேக்கன்சி இருக்குது. ஸோ இவங்க சில பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா என்ஆர் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இவங்களாம் வந்து எவ்வளோ வேக்கன்சின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி 4500 வரைக்கும் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் உண்டு. ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. என்னென்ன பேங்க்கில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு 33, எஸ்டிக்கு வந்து 16, ஓபிசிக்கு வந்து பிசி எம்பிசிக்கு வந்து 60 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஓப்பன் கேட்டகிரி டோட்டலாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பேங்க்கில் அப்படிங்கிற டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஒரு டைம் பார்த்துக்குங்க ஓகேங்களா. ஸோ என்ன கேட்டகிரியில் நம்ம இருக்கிறோம், எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு ஒரு டைம் பார்த்துட்டு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி வேக்கன்சி வந்து 3049 தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க், இந்தியன் ஓவர்சைஸ் பேங்க், இந்தியன் பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து அவங்களாம் எவ்வளோ வேக்கன்சின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் உண்டு ஓகேங்களா. சென்டர் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க, மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாம் சென்டர் சொல்லிட்டாங்க. ஸோ ஃபிலிம்னரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், தென் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, மதுரை, நாகர்கோயில், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிலிம்னரி எக்ஸாமுக்கான சென்டர்ஸ். ஸோ நீங்கள் நியரஸ்டாக சென்டராக இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் வந்து 3 centers தான் கொடுத்துருக்காங்க, சென்னை, மதுரை, திருநெல்வேலி ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எது நியரஸ்ட்டு எக்ஸாமோ நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்காக உங்களோட சொந்த மாவட்டம் கோயம்புத்தூராக இருக்கலாம், ஈரோடாக இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து சென்னை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க, எக்ஸாம் சென்னை போடலாம்னா தாராளமாக எக்ஸாம் சென்டர் சென்னை சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. ஐபிபிஎஸ்ல பிஓ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனை நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு ஓகேங்களா. உங்களுக்கு வேறு ஏதோ டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 3049 வேக்கன்சி இருக்குது. ஸோ இதுதான் வேக்கன்சி, நீங்கள் நினைக்காதீங்க, கண்டிப்பாக வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21 August தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளேயே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடுங்க ஓகேங்களா. வேறு ஏதோ டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐபிபிஎஸ்லேயே எஸ்ஓ நோட்டிஃபிகேஷனும் விட்டுருக்காங்க. ஸோ அந்த வேக்கன்சி டீட்டெயில்ஸும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி ப்ளே ஸ்டோரில் நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் சாம்பிள்ஸ், மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் போட்டுருக்கோம், டெஸ்ட் சீரீஸ்லாம் இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாகவே போய் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஸோ வேறு ஏதோ டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. UPSC, TNPSC, TNUSRB, TET, Banking, RRB and SSC அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. Online, offline, regular and weekend classes, free study materials, weekly test, computer lab, smart classroom. எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம், அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. The best coaching institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Kumbukar Nagar, Kolathu, Chennai 99. Cell number 9962097000.